மணல் திரைப்படம் மிகவும் மனதை தொடுற மாதிரியாக இருந்தது. படம் வெளியாததுக்கு முன்பே பல்வேறு விருதுகளை, சர்வதேச விருதுகள் மற்றும் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறார். இது இன்டர்நேஷனல் அவார்டு எடுத்ததுக்கு எந்த விதமான தப்புமே இல்லை. டிசர்வ் இந்த ஃபில்ம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. வெளிநாட்டில் எங்க போய் கேட்டாலும் இங்க ஊருக்கு வந்து இருக்கேக்க அது ஆக்கள் அப்படி சொல்லேக்க தான் சந்தோஷமா இருக்குது. எனக்கு பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுபீர் அப்கர். பேர் சொல்லும் போதே தமிழோடு மன்வாசம் வீசும் விசா கேஸ் சந்திரசேகரம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மணல் திரைப்படத்தை பார்க்கறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம பிபிஆர் தியேட்டருக்கு வந்திருக்கோம். படத்தோட கதைக்களம் எப்படி இருந்தது, அது சம்பந்தமான அனுபவங்களை நான் சொல்றதை விட மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. இப்பொழுதுதான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தான் சந்திரகேசன் அவர்கள். படம் வெளியாததுக்கு முன்பே பல்வேறு விருதுகளை, சர்வதேச விருதுகள் மற்றும் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறார். மணல் தமிழில் பேர் சுட்டப்பட்டது, சிங்களத்தில் மூணல் என்ற பெயரில் வந்திருக்கின்றது. கடந்த கால வடக்கு கிழக்கினுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய வாழ்வியலை தத்ரூபமாக ஒரு திரைக்காவியமாக கொண்டு வந்ததை ஏற்று முதலில் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும், அதனிடத்தில் நன்றியும் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கலைஞர்களுடைய தெரிவும் மிக சிறப்பானது. அவர்களுடைய நடிப்பு திறன் உணர்ச்சி வசப்பட வைக்கும். அதை நீங்கள் திரையரங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இலங்கையில் வாழும் மக்கள் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எனது சகோதரங்கள், நண்பர்கள், அன்பர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். இந்த திரைப்படம் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், பல்வேறு சர்வதேச விருதுகளையும் தேசிய விருதுகளையும் இலங்கையில் அதிகமாக பெற்றுக் கொண்ட ஒரு திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. மணல் திரைப்படம் மிகவும் மனதை தொடுற மாதிரியாக இருந்தது. போருக்கு பின்னரான சூழ்நிலை அப்படியே தத்ரூபமாக படத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அந்த நாட்களில் இப்படியான இடங்களுக்கெல்லாம் போய் வந்த போது இருந்தது அப்படியே இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்குது. போரில் இருந்த பிரச்சனைகள், பலவிதமான நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்கள் கூட அப்படியே தொக்கு நிற்கிறதை போல சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஒரு புதுவிதமாக சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற ஒரு படம், அருமையான ஒரு படைப்பு. உண்மையாகவே இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்த போர் சூழல் சம்பந்தமான படங்கள் அங்கே எவ்வளவோ பார்த்துருக்கோம். அதாவது இலங்கையில் செஞ்ச படங்கள், அதாவது ஒரு வெடி சத்தம் இல்லாமல், ஒரு குண்டு சத்தம் இல்லாமல் அமைதியாகவே இருந்து ஒரு பார்க்குற வியூவர்ஸுக்கு ஆழமாக பதிகிற மாதிரி, ஒரு நங்கூரம் வச்சுற மாதிரி ஒரு டெப்தான ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி சொல்லி ஆகணும், இது இன்டர்நேஷனல் அவார்டு எடுத்ததுக்கு எந்த விதமான தப்புமே இல்லை. டிசர்வ் இந்த ஃபில்ம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியை பற்றி கட்டாயம் பேசி ஆகணும். ரிஷியை பற்றி நான் ரிஷியோட வேறு வேலைகள் நான் கண்டிருக்கேன், பட் ஒரு பெரிய ஒரு ஃபில்மை நான் இன்றைக்கி தான் ரிஷியோட ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ண ஃபில்ம் பார்த்தேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். சில ஷார்ட்ஸ் பார்க்குற நேரம் எனக்கு ஏதோ ஒரு மாரி செல்வராஜ் இல்லைன்னா வெற்றிமாறன் சாரோட ஒரு ஃபில்ம் பார்க்குற மாதிரி ஒரு மூடை வந்து ரிஷி கொடுத்தாரு. அண்ட் கட்டாயம் மியூசிக் டிரெக்டர் பத்து, ரைட், அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லியானோ அதே சந்தோஷ் நாராயண் ஒரு நான் வந்து கம்பேர் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபீலை வந்து எங்களுக்கு தாராங்கன்னா நாங்கள் அந்த லெவலுக்கு போயிருக்கோம். படம் முழுக்கவே என்ன சொல்கிறது, என்னைய வந்து படத்தோட சேர்ந்து பயணிக்க வச்சாங்க. மணல் உண்மையிலே ஒரு தேடல் அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் ஸ்ரீலங்கா படத்தில் எங்களோட இலங்கை படம் நிறைய வருது. அதில் வந்து இந்த படம் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வந்து இப்போ நான் பார்த்ததுக்குல எந்த பக்கமுமே வந்து இதுதான் சரி, அதுதான் சரி, இதுதான் பிள்ளைன்னு சொல்லாமல் ரொம்ப பேலன்ஸ்டாக அதுக்குள்ளே இருந்த வாழ்வியலை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் சொல்கிறேன், ரொம்ப பேலன்ஸ்டாக ஒரு வாழ்வியல், ரொம்ப அழகான படமாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், டிரெக்ஷன் எல்லாம், ரெண்டு பேரோட நடிப்பு, அந்த அம்மா பையனோட நடிப்பு, எல்லாமே ரொம்ப நல்லா. எனக்கு பிள்ளைகளில் உண்மையான லைஃப்பில் இது எந்த மூன்றாவது பிள்ளை, ஒரு பிள்ளைய இப்போ பிறந்தது, இந்த பிள்ளைக்கு ஒரு லைஃப் கிடைச்சது, அந்த பிள்ளை எல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தது, பார்த்து அந்த பிள்ளை எந்த மாதிரி வடிவாக இருக்குதான்னு கதைக்கிறது, அது ஒரு சரியான எக்ஸைட்டிங், சந்தோஷமான ஒரு இவெண்ட். அது மட்டும் இல்லை, அந்த அது பாராட்டுறது ஆக்கள், இந்த படம் எந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்கிறது. எங்கே வெளிநாட்டில் எங்கே போய் கேட்டாலும் இங்கே ஊருக்கு வந்து இருக்கேக்க அது ஆக்கள் அப்படி சொல்லேக்க தான் சந்தோஷமாக இருக்குது. நான் சரியான இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கிறேன். ஆடியன்ஸோட நான் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டியிருந்தது. நான் பேசிக்கலி வந்து இவ்வளவு பொறுமையான ஆள் இல்லை, வெளியில் சும்மா திருத்திருப்பன். கேரக்டராக பார்க்கும்போது எனக்கே நம்ப முடியலை நானா இதுன்னு சொல்லி. அவர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சீரியஸ்லி இது ஒரு நல்ல படம். நிறைய காலத்துக்கு பிறகு எங்களோட ஈழத்து படம்னு சொல்லி வெளியாகிருக்கு. நல்ல குவாலிட்டியாக வெளியாகிருக்கு. நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஹோல் டீமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய படங்களில் ஒரு யுனிக்னஸோடு இருக்கும் இந்த படம்.
எல்லாரும் வந்து தியேட்டர்ஸுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் செய்த கேரக்டரை விட இந்த கேரக்டர் வித்தியாசமானது. ஏன்னா இதில் ஒரு சாத்திரம் சொல்கிறோம், ஒரு வயசான அம்மா. அப்போ அந்த கேரக்டர் அந்த டேரக்டர் எனக்கு உணர்த்துற மாதிரி அது அப்படியே அவர் சொன்ன மாதிரியே செய்து முடிச்சிருக்கேன். அதனால எனக்கு பெரிய சந்தோஷம். அதே இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் அழுதுகிட்டு கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அழுகிறத பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்துக்கு அதுதான் பெரிய வெற்றி. அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய வெற்றி. ஏன்னா அந்த கேரக்டரை பார்த்து அவங்க அழுதுருக்கான் பாருங்க. அந்த படத்தை அந்த கேரக்டரை பார்த்து அவங்க அழுதுருக்கேன்னு சொன்னால் பார்த்து டேரக்டருக்கு தான் அந்த வெற்றி சேர்ந்துருக்கு. எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும்.